Hi guys, welcome back to our channel. Where are we going? We are going to the lake. Guys, we are going to the pazhaverkadu bridge. Hello guys, ip nambo destination reach aitom time pathina evlo time naude merina connecting la merina connecting la engala bay of bengal arabic kada bay of bengal 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 ulle vantom ana oru kootam needana kootame illa rajan mera illa da anik 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 na vandhadu ee kaaka kuda illa oru ee kaaka kuda illa nalo ana anga avlo maadunga irukku ஓ அப்படி ஓ ஜாலியா இருந்து போலாம் கைஸ் கோக்லே ஏதாவது பேசு கோக்லே பழவர்க்காதுக்கு வந்துட்டோம் வந்துட்டு பாத்தீங்கன்னா யாருமே இல்ல இங்க பீச்ல அதுக்கப்புறமா அந்த பிரிட்ஜ் கனெக்ட் ஆகலதான் இந்த இடத்துக்கு தனியாவே அந்த பிரிட்ஜ் இல்லாதப்போ இந்த இடம் தனியா தான் இருந்துச்சு
300 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. வருஷத்துக்கு வர்றப்போ கொஞ்சம் சேஃபா வாங்க, எதுவும் பெருசா பிரச்சனை பண்ற மாதிரிலாம் வரக்கூடாது. பட் விசிட் பண்ண வரலாம், ஒரு டூரிஸ்டா வந்து இந்த இடத்த பாக்கலாம், அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க போன் வாங்கி கொடுறாங்க. எண்ணூர் போர்ட் கிட்டதான், எண்ணூர் எப்படி சொல்றது, எண்ணூர் போர்ட் வந்துதான் வரணும். அதனால ரோடு எல்லாம் கொஞ்சம் எப்பயுமே ரிஸ்கா இருக்கும், கொஞ்சம் பெரிய வண்டி கண்டெய்னர்ஸ் டிரைலர்ஸ் அந்த மாதிரி மூவிங்ல இருக்கும். பார்த்து உஷாரா வரணும் வரப்போ. அந்த பத்து கிலோமீட்டர் சொல்லி சொல்லி வலிச்சுருவான்ட்டாங்க. 68 கிலோமீட்டர் பின்னாடி பீச், அப்படியே ஆப்போசிட்ல இந்த பக்கம் மரம் மண்ணு. காமெடியும் நல்லதா இருக்கு. ஒரு நிமிஷம் ஆனா வேலைக்கு காமெடி, இப்ப நான் ஒரு காமெடி போடுறேன். கீழே பாத்தீங்கன்னா மண்ணு தப்பா, கீழே பாத்தீங்கன்னா மண்ணு. ஒரே நிமிஷம்டா, கீழே பாத்தோம்னா மண்ணு, மேல பாத்தோம்னா சன்னு. நம்ம இங்க பண்ண போறோம் பண்ணு. அந்த பக்கமும் ஏதோ ஒரு ஐலண்ட் மாதிரி சுத்தி பீச்சா தான் இருக்கு. இங்க வந்து நீங்க ஷார்ட் பிலிம் எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணலாம், போட்டோ ஷூட் பண்ணலாம், அந்த பக்கம் பண்ணலாம், ஜாலியா இருக்கும். கொஞ்சம் ஆபத்தானது ஒரு காடு மாதிரி எதுக்கு வந்து தெரியாம நாலு பேர் வந்து இருக்காங்க. அந்த காட்டு உள்ள காமிக்கலாம் தான் நினைச்சேன், பட் அது ஒரு பிரைவேட் பிளேஸ் போல, அதனால காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப இந்த இடம் வரைக்கும் ஃபுல்லா நாங்க பாத்துருக்கோம். அந்த சைடு பாத்தீங்கன்னா பின்னாடி சுடுகாடு தான், அப்படியே இந்த பக்கம் திரும்பினா கொஞ்சம் காடு, அப்படியே ஃபுல்லா காடு மாதிரி தான் இருக்கு. ஆனா காடு முழுசாலாம் கிடையாது, ஒரு சைடு மட்டும் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி காடு மாதிரி தெரியுது, பட் ஆனா ஒரு சைடு ஃபுல்லாவே ஊர் தான் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் பாருங்க, பேக்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஊர் மட்டும்தான். அந்த ஊரு வந்து அதான் சொன்னது மாதிரி தான், இந்த ஃபிஷர்மேன்ஸ் அவங்களுக்காக மட்டுமே இருக்க ஊர் இது. இந்த ஊர்ல மத்தவங்க வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறது அதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் யாரும் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் பண்ணதாகவும் பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ அது ஒரு ஒரு தனி ஸ்பெஷல்னஸ் சொல்லலாம் இந்த ஊருக்காக. ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஊர் வந்து அந்தாண்ட ஊருக்குலேருந்து இந்தாண்ட வரத்துக்கு போட்டிங் இருக்குது. ஆக்சுவலாக பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜுக்கு முன்னாடி போட்டிங் தான் இருந்தது, ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிங் தான் இருந்தது. இப்போ தான் பிரிட்ஜ் கட்டினதுனால அந்த போட்டிங் வந்து ஃபுல்லாக இது கிடையாது. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு கூட நீங்கள் போகலாம் வேணும்னா. எப்படின்னா அந்த போட்டிங்கு சார்ஜஸ் தான், சம் அமௌண்ட் சார்ஜ் பண்ணணும், சார்ஜ் பண்ணிவிட்டு இங்கே அந்த இடத்துக்கு ஐலாண்ட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஏதாவது நேம் இருந்ததா சொல்றாங்க. எக்ஸாக்ட் நேம் எனக்குமே தெரியல, பட் ஆனால் 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இன்னும் 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு பழவேற்காடு அப்படின்ற நேமே வந்ததா சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஊருக்கு ஸ்பெஷல், இந்த ஃபிஷர் இதுக்கு அப்படின்னு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் பேர் சொன்னே எல்லாருக்கும் டக்கு ஞாபகம் வருது அந்த பழவேற்காடு நண்டு. அந்த இந்த ஊர்ல கிடைக்கிற மாதிரி நண்டு சைஸ் வேற எந்த ஊர்லயுமே கிடைக்காது. அங்க என்ன கிணறா சிட்டியில கூட சென்னையிலும் கிடைக்காது அந்த மாதிரி ஒரு நண்டு ஸ்பெஷல் இந்த ஊர். ஆனா நீங்க இங்கே வந்து நண்டு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நண்டு வந்து எப்படின்னா ரொம்ப டீப் சி ஃபிஷ் நண்டு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லா நல்ல பெரிய நண்டா இருக்கும். பட் ஆனா ரேட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும், நீங்க அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. வேணும்னா நீங்க இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஊர் நண்டு பழையாறு நண்டுன்றது ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு தெரிஞ்சு.
மார்க்கெட்டு. இங்கே எல்லா வெரைட்டி, அதாவது இந்த ஏரி மீன் கடல் மீனும் ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஏரியா இது. ஆக்சுவலாக இந்த இடத்துல விலைங்களும் ஓரளவு பரவாயில்ல, நார்மல் ரேட்டு தான். ஏன்னா இந்த ஊருக்கு தகுந்த ரேட்டு இது தான். ஏன்னா கொஞ்சம் ஏரி மீனும் கடல் மீன் ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஏரியா இது ஆக்சுவலாக. ஆனால் கூட்டமும் அதே மாதிரி தான் இருக்குது. இது பாருங்க, இல்ல கடல் இதான இதுவும் கிடைக்கும். கடம்பா பாருங்க, கடம்பா. இது பழவேற்காடு ஏறான்னு சொல்லுவாங்க. இது பச்சாவும் இருக்கும் பெருசாவும் இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட் பண்ற குவாலிட்டி. ஏன்னா எக்ஸ்போர்ட்டுக்கு தான் வந்து இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு, வேற இந்த ஸ்டீ ஸ்டார்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய இதுக்கெல்லாம் வந்து இதுதான் எடுத்துட்டு பண்ணுவாங்க. இது பாருங்க, இது வந்து உயிரோடு இருக்கு பாருங்க. நான் இது ஏறாங்க, உயிரோடு இருக்க இறாங்க பாருங்க. அங்கே பாருங்க, உயிரோடு இருக்கு பாருங்க. கடலில் இதுன்றதுனால இங்கே அதிகமாக இது இருக்கும். இதோ பாருங்க, இந்த இந்த இறா பாருங்க, பழவேற்காடு இறா. இது ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய பெருசு பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணுற குவாலிட்டி. இது பழவேற்காடு நண்டு, இது இது இறா ஆக்சுவலாக. இது பழவேற்காடு இறா இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாருங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது ஆக்சுவலாக. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு போயிட்டு வந்து, பழவேற்காடு பீச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு அமேசிங்கான ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம், வேற லெவல். அது இந்த பழவேற்காடுல ஃபேமஸான ஒரு ஹோட்டல்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே தான் போக போகிறோம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.